முன்னொரு காலத்தில், அதாவது கிபி 871 ஆண்டுகளில் கொடுங்காலூரில் சேரர்குடியில் பெருமாள் கோதையார்னு ஒருத்தர் இருந்தார். இவருக்கு இளம் வயசு முதலே சிவபக்தி அதிகம். அதன் விளைவாக அரச வாழ்வை தொடர்ந்து திருவஞ்சை காலத்தில் ஆலய தொண்டு செஞ்சு வாழ்ந்து வந்தார். அப்போ செங்கோர் பொறையன் அப்படிங்கிற சேர மகாராஜாவுக்கு திடீர்னு ஞானம் வந்து மகுடத்தை தொடர்ந்து காட்டுக்கு போய் தவம் செய்ய ஆரம்பிச்சாரு. இதனால நாட்டோட அமைச்சர்கள் எல்லாரும் திருவஞ்சை காலத்துக்கு போய் சிவ தொண்டில் ஈடுபட்டிருந்த பெருமாள் கோதையாரை அரசு பொறுப்பை ஏற்கும்படி கேட்டாங்க. அவரோ சிவபெருமான் உத்தரவு தந்தா அரியணை ஏற தயார்னு சொல்ல சிவபெருமானும் உத்தரவு பிறப்பிக்க ஒரு நல்ல நாள்ல அரச பதவியை ஏற்றாரு. ஆனாலும் நெடுநேரம் சிவபூஜையை செய்யதை மட்டும் மறக்கவே மாட்டாரு. ஒவ்வொரு நாள் இவரோட சிவபூஜையின் முடிவிலையும் இவருக்கு சிவனோட சிலம்பொலி கேட்பது வழக்கம். அதனால இவரை கலட்டிட்டு அறிவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் அது கேட்காததால உயிரை மாய்த்து கொள்ள தயாரானாரு. அடுத்த நொடியே சிவபெருமான் சிலம்பை ஒலிக்க செஞ்சு சுந்தரமூர்த்தியின் பாடலில் சற்று ஆடி அமிழ்ந்து விட்டோம், அதனால் வர தாமதமாகிவிட்டது அப்படின்னு கூறினாராம். உடனே சுந்தரமூர்த்தியை பார்க்க நினைச்சு திருவாருக்கு போனாரு சேரமான் பெருமாள் நாயனார். அங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல நட்பு உருவாச்சு. ரெண்டு பேருமே தமிழ் இலக்கியத்துல தலை சிறந்தவங்க. சேரமான் பெருமாள் நாயனார் தன்னோட வெள்ளை புறவி காதுல நமசிவாயம் மந்திரம் சொல்ல அது கைலாயம் பறந்து போய் இவரை சேர்த்துச்சாம். இரவின் மேல அவ்வளவு பற்று வச்சிருந்தாரு. எப்பவும் பாடல்கள் இயற்றி தமிழ் இலக்கியத்துக்கும் பெருமை சேர்த்தவர் இவரு. நிறைய இலக்கிய படைப்புகளை படைச்சிருக்காரு. அதுல பொன் வண்ணட்டாண்டடி, திருவாரூர் மும்மணி கோவை ஆதி உலா அல்லது திருக்கைலாய ஞான உலா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான படைப்புகள்.